கோவையில் ரசாயனம் மூலம் பழுக்க வைத்த பனிரெண்டு டன் மாம்பழம் இரண்டு டன் சாத்துக்குடி பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளித்தனர் கோவை மாநகர் மற்றும் மாவட்டத்தில் பல பகுதிகளில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரனுக்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்தன இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவின் பேரில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கோவை பெரிய கடை வீதி வைசியால் வீதி கற்பனை கவுண்டர் வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆறு குழுக்களாகப் பிரிந்து மொத்த விற்பனை பழக்கடைகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இதில் நாற்பத்தி இரண்டு கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ரசாயனம் மூலம் பழுக்க வைத்த சுமார் பனிரெண்டு டன் மாம்பழங்கள் மற்றும் இரண்டு டன் சாத்துக்குடி பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதனையடுத்து அந்த பழங்கள் குப்பை குப்பைக்குடங்கில் கொட்டி அழிக்கப்பட்டது பழங்களை பழுக்க வைக்க கார்பைடுகள் எத்திலின் ரசாயன பவுடர் பாக்கெட்டுகளை வியாபாரிகள் பயன்படுத்துகின்றனர் வேதிப்பொருட்களை வைத்து பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை உண்டால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கண் எரிச்சல் அலர்ஜி வாந்தி பேதி போன்ற உபாதைகள் உண்டாகும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் எனவே ரசாயன முறையில் பழுக்க வைத்த பழங்களை விற்பனை செய்வது தெரிய வந்தால் வாடிக்கையாளர்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் புகார் தெரிவிக்கலாம்